நகரே புத்தூர்ல வந்து இது மாதிரி செங்குந்த முதலியார்களை ஏமாற்றி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு 3 கோடி இன்னொருத்தர் ஒரு 12 கோடி ரூபாய் ஏமாத்திருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் தலையிட்டு அந்த அவங்களுடைய சொத்துக்களை கைப்பற்றி அந்த பணத்தை சொத்தை விற்று அதுக்கு உண்டு வந்த பணத்தை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி அது கொடுத்துருக்கோம். இப்போ இந்த திருத்தணியில் வந்து வந்து ஏறக்குறைய மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதாலும் அவங்களோட வேரபட்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இதுவாக இருக்கிறதாலும் இது வந்து சட்டபூர்வமாக மட்டும்தான் இது வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாலும் அது வந்து சங்க அமைப்பு மூலம் தான் எடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாதுன்றதாலும் அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம். ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா வந்து அதிகாரிகள் மூலமாகவும் இல்லை அரசு மூலமாகவும் அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் விரைவில் எடுப்போம். நிர்வாகம் சரியாக பராமரிக்கல இல்லை வந்து நிர்வாகம் பண்ணல அவ்வளோதான். மற்றபடி அவங்க தவறு பண்ணுறாங்க தவறானவங்க நாங்கள் சொல்ல வர முடியாது. இது மூலம் வந்து இருக்கிற சொத்தை நிர்வாகம் பண்ணி அது மூலம் லாபம் ஈட்டுறது பதிலாக ஏற்கனவே இருக்கிற டெபாசிட்டை காலி பண்ணி நஷ்ட கணக்கு அமைச்சு அந்த டெபாசிட்டை காலி பண்ணிட்டு ஜீரோ ஆக்கிடக்கூடாங்கிற ஒரு பயத்தில் தான் கொண்டு வருமே தவிர அவங்க மேலே தவறோ இல்லை தவறானவங்க குற்றச்சாட்டை நாங்கள் விருப்பப்படுறோம். இப்போ ஏற்கனவே 3 கோடி ரூபா அவங்க பதவிக்கு வரும்போது இருந்தது, இப்போ வந்து 1.5 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கு. 3 கோடி 10 கோடி ஆக வேண்டியது 1.5 கோடியாக குறைந்துள்ளது. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதம் வந்து இது 60,000 ரூபா இதில் வந்து வருமானம் வந்துருக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ மாதம் 50,000 ரூபா வந்து நஷ்டம் வந்துருக்கு. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக மிகவும் பிற்பட்ட வகுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை, அந்த எம்பிசியில் சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை எங்களுக்கு வந்த தலைவர் அதை பற்றி எந்த செவியும் மடுப்பதில்லை, அதை பற்றி அவர் எந்த கவலையும் படுவதில்லை. தன்னுடைய முன்னேற்றம் சுயலாபம் சுய முன்னேற்றத்திற்காக தனக்கு ஏற்றவர்களை பதவியில் வைத்து கொண்டு இந்த நிர்வாகத்தை சீர்கேடுகள் செய்து கொண்டு வருகிறார். அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இந்த சமுதாய சங்கத்துக்கு ஏறக்குறைய சென்னையில் 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அதாவது வந்து இந்த மாளிகையும் செங்குத்தன் மாளிகையும் நடக்கப்படுற இந்த மாளிகையும் பச்சைப்பெண் கல்லூரி பக்கத்தில் வந்து வல்லல் சபாபதி பள்ளி அப்படிங்கிறது வந்து 20 கிரௌண்டுக்கு மேலே ஒரு இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய பள்ளி இருக்குது. அது ஏறக்குறைய இன்றைக்கி மதிப்புப்படி 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு சொத்து இருக்குது. வல்லல் சபாபதி பள்ளி வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களோட முயற்சியால் இந்த சங்கத்துக்கு வாங்கித்தரப்பட்டது. இப்போ என்னென்னா இந்த ரெண்டு சொத்துக்களுமே வந்து சரியான நிர்வாகம் இல்லாமல் சரியான பராமரிப்பு இல்லாமல் பாழடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த பில்டிங்கில் இன்றைக்கி 22 ரூம் இருக்குது, ஆனால் இதில் வந்து மாதம் 50,000 ரூபா நஷ்டம் இருக்கு. இதுதான் இந்த நிலைமை. அப்போது நாங்கள் இந்த நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ இந்த சொத்துக்களை சீரமைச்சு, அதாவது வந்து இன்றைக்கி நிர்வாகத்தில் வந்து சங்கத்தில் பணம் இல்லைன்னாங்க, இங்கே வந்திருக்க நிர்வாகிகளே இப்போ உறுப்பினர்களே வந்து தங்களோட சொந்த செலவில் இந்த சொத்தை பாதுகாத்து சீரமைச்சு அதை நிர்வாகம் பண்ணி நான் லாபத்தை கொண்டு வரதுக்குண்டான முயற்சியில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வள்ளல் சபாபதி பள்ளியில் ஏறக்குறைய 500 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து 150லேருந்து 200 வந்து சுருங்கி போச்சு. அதை வேற ஒருத்தருக்கு குத்தை விடுறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதாவது நிர்வாகம் பண்ண முடியல நஷ்டம் வருது அப்படிங்கிற கணக்கை காமிச்சு அதை வந்து யாருக்காவது குத்தை விட்டுலான்னு நிர்வாகம் முயற்சிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த சமுதாயத்து மக்கள் பலனடைங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த சொத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சொத்தை சரியாக சீரமைச்சு நிர்வாகம் பண்ணி இதை இந்த சமூக மக்களுக்கு பயன்படணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு கடிதம் மூலம் கோரிக்கை கொடுத்துருக்கோம். இதை வந்து வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு வந்து பதில் தரணும். அடுத்த வாரம் நாங்கள் தலைவர் செயலாளர் நேரடியாக சந்தித்து எங்களோட கோரிக்கை தெரிவிக்க இருக்கிறோம். தெரிவித்தும் அதுக்குண்டான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கலைன்னா இதுக்குண்டான பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற அதிகாரி அவங்களும் சந்தித்து முதல்வர் அவங்களும் சந்தித்து எங்களோட கோரிக்கையை வெளியிடுவோம். இல்லைன்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க எதுவும் நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களோட நோக்கம் வந்து நிர்வாகத்தில் தலையிடுவது இல்லை, இந்த பாழடைந்து வருகின்ற சொத்துக்களை சமூகத்தோட சொத்துக்களை சீரமைச்சு அது சமூக மக்களுக்கு பயன்படும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதுக்காக நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். என்னென்னா ஒரு சொத்து பாதுகாப்பு குழு, தற்போது நிர்வாகத்தில் இருக்கிற 5 உறுப்பினர்கள் இது போன்ற வந்து சமூகத்து மேலே பற்றுள்ள வந்து அதில் வந்து 5 பேர் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சொத்து பாதுகாப்பு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக கூட நாங்கள் பணம் செலவு பண்ண தயாராக இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற நிர்வாகத்தை நம்பி பணம் செலவு பண்ண தயாராக இல்லை, அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறாங்க. இப்போ நாங்களே அந்த பணத்தை ஆர்கனைஸ் பண்ணி நாங்களே கொடுக்குறோம். என்ன பணம் வேணுமோ அதை நாங்களே செலவு பண்ணுறோம். நிர்வாகத்தை வந்து சொத்து பாதுகாப்பு கமிட்டி மூலமாக இந்த சொத்துக்கள் பாதுகாத்து பராமரிப்பு சமூகத்துக்கு பயன்படுங்கிறது எங்களோட நோக்கம். இதை வந்து கோரிக்கையாக வந்து தலைவருக்கும் செயலாளருக்கும் அனுப்பிச்சிருக்கோம். மற்றபடி இப்போ இது சம்மந்தப்பட்ட சமூக மக்களுக்கும் தெரிவிப்பதற்கான இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதில் கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும். நிர்வாகம் வந்து 3 வருடத்துக்கு 1 முறை வந்து தேர்தல் நடக்கும். இது வந்து இப்ப நிர்வாகம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருடம் கொரோனா அந்த மாதிரி பீரியட் சொல்லி காலம் கடத்திட்டாங்க. ஆனால் கொரோனா இல்லாமல் முன்னாடி இருக்கிறதுக்காக லாபம் வந்திருக்காங்கன்னா இதில் ஏறக்குறைய 10 வருடமாக வந்து இது லாபம் நஷ்ட கணக்கில் தான் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் மேலே டெபாசிட் முன்னாடி இருந்த நிர்வாகத்தில் வச்சுட்டு போன பணத்தை
பயன்படுத்தி அவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த சங்கத்தை கைப்பற்றி தவறான வழியில் நடத்தி செல்கிறார். அப்படி தவறாக நடத்தி செல்கின்றது மாற்று சமூகத்தினரிடம் எங்களுடைய எங்களுடைய சங்கத்துடைய பைலாவுக்கு மாறுதலாக மாற்று சமூகத்தினரிடம் தொடர்பு கொண்டு அவர் செயல்படுகிறார். இந்த செயல்பாடுகளெல்லாம் அவர் விலக்கி கொள்ள வேண்டும், நிறுத்தி கொள்ள வேண்டும். செங்குந்த சமுதாய மக்களுக்காக அவருடைய திறனையும் அவருடைய செயல்பாடுகளையும் செங்குந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே செயல்படுத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவர் ஆதாயம் செய்வதற்காக சங்கத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி தவறி நடந்தால் அவர் மீது நாங்கள் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கோரிக்கை கொடுத்துருக்கோம். இப்போ என்ன முதல் முறையாக கோரிக்கை கொடுக்கும்போது அது மீறி போது நல்லதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நான் நமக்குள்ளேயே அதை சரி பண்ணிக்கலாம், வந்து பணம் இல்லைங்கிறீங்க, அந்த பணத்தை நாங்களே ரெடி பண்ணி தரோம் அதுக்கு அப்படிங்கிற கோரிக்கை அவங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ண முயற்சிக்கிறோம். அப்படி இல்லைனா வந்து எல்லாருக்கும் வந்து ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்திருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் எல்லாருக்கும் நெருக்கமான தொடர்புள்ள எல்லாருக்கும் இருக்காங்க. முதல்வரே நேரடியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு தொடர்புள்ள இருக்கவங்க இந்த நிர்வாகத்தில் இருக்காங்க, அவங்க வந்து முதல்வரை சந்திச்சு கூட இதை தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக செஞ்சு இது சீர்படலன்னா அதை செய்ய போகிறோம். அதான் இப்போ என்ன, இது வந்து ஒரு சமுதாய அமைப்பு. இந்த சமுதாய அமைப்பில் அரசியலை வந்து கொண்டு வந்து கலக்கும்போது அதில் நிறைய பாதிப்பு வந்து சங்கத்துக்கு ஏற்படுது. அதனால் இந்த சமுதாயத்தில் அரசியல் பாதிப்பு இல்லாமல் நடத்தணுங்கிறது எங்களாருடைய கோரிக்கை. அது மாதிரி அரசியல் வரும்போது அரசியல் வேணும் முடிவு பண்ணால் சமுதாய தலைவர் பதவியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணாரா எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் இதுலேயும் அதுலேயும் இருக்கும்போது அது வந்து அது பிரச்சனை வருது. அதனால் அது வேண்டாங்க. கேபிகே செல்வராஜ் செங்குந்தர் மகாஜன சங்கத்திலிருந்து வந்ததுனால கேக்குறேன் சார், திருத்தணி பகுதியில் இந்த சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து குறிப்பாக வந்து இந்த செங்குந்த முதலியார்கள் வாழக்கூடிய கிராமங்களை குடி வச்சு 500 கோடி ரூபாய்க்கு மேலே சீட்டு போன நடத்தி மோசடி செஞ்சுதான் அந்த சமுதாய மக்கள் வந்து கொஞ்ச நாள் இந்த மத்தூர்னு நினைக்கிற ஒரு கிராமம் அங்கேருந்து சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பார்வைக்கு வந்திருக்குதா, நடவடிக்கை எடுக்க அமைச்சர் இந்த மாதிரி? எங்களுடைய பார்வைக்கு வந்தது, நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி தலைவரை வந்து தகுந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் அணுகி செய்ய சொல்லி சொன்னோம். ஆனால் அவங்க மெத்தனமாக இருக்கிறாங்க. இந்த மெத்தனை போக்கு மீண்டும் காலம் நீடித்து கொள்ள போக கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து எல்லோரும் இப்போ தயாராகி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளோம். ஆகவே இனிமேல் இது போன்ற நிலைப்பாடுகள் இருந்தால் நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய டைரக்டர் அவர்களையும் தெரிவிக்கலாம், என்னிடம் தெரிவிக்கலாம், அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து அதற்குண்டான நிவாரணப் பணிகளை நாங்களே நேரில் இருந்து களத்தில் இறங்கவும் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே வந்து இது போல் வந்து ரெண்டு விஷயம் நடந்தது. அதாவது வந்து நாங்கள் இருக்கிற இந்த நகரி புத்தூரில் வந்து இது மாதிரி செங்குந்த முதலியார்களை ஏமாற்றி ஒருத்தர் வந்து ஒரு 3 கோடி இன்னொருத்தர் ஒரு 12 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் தலையிட்டு அந்த அவங்களுடைய சொத்துக்களை கைப்பற்றி அந்த பணத்தை சொத்தை விற்று அதுக்கு உண்டை வந்த பணத்தை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி அது கொடுத்துருக்கோம். இப்போ இந்த திருத்தணியில் வந்து வந்து ஏறக்குறைய மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதாலும் அவங்களோட வேற புட்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இதுவாக இருக்கிறதாலும் இது வந்து சட்டபூர்வமாக மட்டும்தான் இது வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாலும் அது வந்து சங்க அமைப்பு மூலம் தான் எடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாதுங்கிறதாலும் அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம். ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா வந்து அதிகாரிகள் மூலமோ இல்லை அரசு மூலமோ அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் விரைவில் எடுப்போம். தவறான நடவடிக்கைன்னா இப்போ வந்து இந்த இப்போ இது பாருங்கள் இது போல ஒரு சங்க இது இந்த போல வந்து அதாவது எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தவறான நடவடிக்கைகள் ஈடுபடவில்லை, சங்க வளர்ச்சிக்கு ஈடுபடாமல் வேறு அவர்களுடைய சுயலாபத்துக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சங்கத்தை அவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, அனைத்து மக்களும் பயன்படக்கூடியவைகளே சங்கத்திலே செயல்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சுருக்கமாக சொல்லணும்னா எங்கள் முதலியாரங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நாங்களே சொல்லலை. தப்பு வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க வந்த நோக்கத்தை செயல்படுத்தலை. இப்போ சுருக்கமாக சொன்னால் இந்த மாளிகையில் வந்து 22 அறை இருக்குது. இப்போ 22 அறை இந்த இடத்துல வந்து ஒரு வாடகை கொடுத்தா மாதம் வந்து 3-5 லட்சம் ரூபா கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இதில் மாதம் வந்து 50,000 ரூபா நஷ்டம் வரும். இது அப்போ இது யாரோட தவறு? நிர்வாகம் சரியாக பராமரிக்கல, இல்லை வந்து நிர்வாகம் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி அவங்க தவறு பண்ணுறாங்க, தவறானவங்க நாங்கள் சொல்ல வரும்ல. இதன் மூலம் வந்து இருக்கிற சொத்தை நிர்வாகம் பண்ணி அது மூலம் லாபம் ஈட்டுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற டெபாசிட்டை காலி பண்ணி நஷ்ட கணக்கு அமைச்சு அந்த டெபாசிட்டை காலி பண்ணிவிட்டு
ஜீரோ ஆக்கிட கூடாங்கிற ஒரு பயத்துல தான் கொண்டு வரும் தவிர அவங்க மேல தவறோ இல்ல தவறானவங்க குற்றச்சாட்டை நாங்க விருப்பப்படுறோம். இப்ப ஏற்கனவே 3 கோடி ரூபாய் அவங்க பதவிக்கு வரும்போது இருந்தது, இப்ப வந்து 1.5 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கு. 3 கோடி 10 கோடி ஆக வேண்டியது 1.5 கோடியாக குறைந்துள்ளது. 11 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதம் வந்து இது 60,000 ரூபாய் இதுல வந்து வருமானம் வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப மாதம் 50,000 ரூபாய் வந்து நஷ்டம் வந்துருக்கு. செங்குந்த மகாஜன சங்க மாநில தலைவர். இதே போல அதே போல எங்களது பாவடி சொத்துக்கள், பாவடி சொத்துக்கள் மாநிலம் அது 1,000 கோடி ரூபாய் மேல அந்த சொத்து அது சொத்து இருக்கு, அதை வந்து சரியா பராமரிக்காமல் அதற்கான நடவடிக்கை எடுக்காம விட்டதுனால நிறைய அது வந்து சொத்துக்கள் வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதையும் சரியா பராமரிச்சு எங்களுக்கு நல்லபடியா அதை வந்து கவர்மெண்ட் மூலமா அந்த சொத்துக்களை வந்து எங்க பாவடி சொத்து எங்களுடைய உரிமையான சொத்தை வந்து எங்களுக்கு சரி செய்ய கொடுக்கறதுக்கு நாங்க வந்து வற்புறுத்தி கேட்டிருக்கோம். இது மாதிரி ஏமாத்துறத வந்து கண்டுக்காம மெத்தனமா இருக்கிறது, இது மாதிரி தமிழ்நாடு உள்ள அனைத்து சொத்துக்களும் பாதுகாக்காம தவறுறது, இது மாதிரியான ஒரு சூழ்நிலைய நிர்வாகம் சரி செஞ்சுக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அத்துடன் இல்லாமல் தலைவரோடு தலைவர் சொல்லுவருக்கு தலையாட்டு பொம்மைகளாக எங்களுடைய மாநில பொருளாளரும் மாநில பொதுச் செயலாளரும் இருக்கின்றார்கள். இந்த சங்கம் வந்து இப்போ தற்பொழுது மாநில துணை பொதுச் செயலாளருடைய இவருடைய கையில் இருந்தது, சுந்தரமூர்த்தி அவருடைய கையில், திருவாரூர் சுந்தரமூர்த்தி அவருடைய கையில் இருக்குள்ள இந்த நிர்வாகம் வருமானத்தில் இருந்தது. தற்பொழுது அவரை அனுப்பிவிட்டு வேறு எதற்கு மாற்றினார்கள், இதே மாதிரி அவங்க எதேச்சையான காரணத்தினாலே ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய முன்னேற்றமும் தடைபடுறதுனால இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த கூட்டத்தை கூடி இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இதை அவங்க வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதை தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டால் எங்களுடைய போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள், சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம். நான் எங்களுடைய சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 80 முதல் 90 லட்சம் மக்கள் இருக்கின்றனர், பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக மிகவும் பிற்பட்ட வகுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை, அந்த எம்பிசியில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை எங்களுக்கு வந்த தலைவர் அதை பற்றி எந்த செவியும் மடுப்பதில்லை, அதை பற்றி அவர் எந்த கவலையும் படுவதில்லை. தன்னுடைய முன்னேற்றம் சுயலாபம் சுய முன்னேற்றத்திற்காக தனக்கு ஏற்றவர்களை பதவியில் வைத்து கொண்டு இந்த நிர்வாகத்தை சீர்கேடுகள் செய்து கொண்டு வருகிறார். அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆமாம், நீண்ட நாள் கோரிக்கை. தலைவர் சுத்தானந்தம் இருந்ததுலேருந்தே அந்த கோரிக்கை உண்டு. நாச்சிமுத்து முதலியார்லேருந்து தலைவர் சுத்தானந்தத்துலேருந்தே எங்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கை உண்டு. இந்த நீண்ட நாள் கோரிக்கையை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம், முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரிடம் தெரிவித்துக் கொள்ளியிருக்கிறோம், தற்போதைய முதல்வரிடம் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம். அதற்காக பாடுபட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.